தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் நாளை மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா நம்ம வீடியோ? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவம்பர் அக்டோபர் மந்த் லாஸ்ட்டில் நம்மளுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் மந்தோடைய மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய மூமெண்டம் இருக்காது, கண்டிப்பாக ஒரு ஸ்மால் ஸ்பின்னிங் டாப்பு இல்லைனா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படி இல்லைனா ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக்கோட இந்த நம்மளுடைய நவம்பர் மந்த் முடியுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேண்டில் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கிளியராக மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டம் வந்து நம்ம ஈஸியாக ப்ரொடியூட் பண்ணிட்டோம். நீங்களுடைய கடைசி வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு நவம்பருடைய தேர்ட் வீடியோஸ் போய் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்லி சேனலும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மூமெண்டம் இல்லை. அதனால தான் உங்களை பொசிஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க, ஆப்ஷன்ஸை பொறுத்தளவில் ஹோல்டு பண்ணாதீங்க. முடிஞ்சால் அன்றைக்கே ஒரு 10 to 15 minutes ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்கான முதலே நம்ம சொல்லியிருந்ததுக்கான ரீசன் அது தான். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டல்ஸ்டிக்ஸ் தான் வரும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கரெக்ஷன்ஸும் நடக்கும், கண்டிப்பாக மார்க்கெட் அதில் கரெக்ஷன்ஸில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. உங்களுக்கே தெளிவாக தெரியுது மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னு ரெண்டு தடவை என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் நல்லா கவனிப்போம். டெய்லியில் இங்கேருந்து ஒரு மூமெண்டம் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி ஒரு மூமெண்டம் இங்கேருந்து ஒரு ஹை வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு தடவை ரெசிஸ்டன்ஸ் 11,035 டச் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் பிரேக் பண்ண முடியல. அதுக்கு கீழே இருந்தே மார்க்கெட் அதுலேருந்து மார்க்கெட் திருப்பி இறங்க செஞ்சு இறங்க ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹேங்கிங் மேன், அதுக்கப்புறம் பேரிஷ் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஸ்பின்னிங் டாப் அதை கண்டினியூ பண்ணி பேரிஷ். ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்குது. அப்போ மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அது மேலே 12,029, கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் 11,850 சொல்லியிருந்தோம், 825. ஓகே, கிளியர். ஸோ அப்போ மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டும் இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெளிவாக முதல்ல சொல்லியிருந்தோம். 850 சொல்லியிருந்தோம், 825 வரைக்கும் மார்க்கெட் இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி தான் போயிருக்குது. ஓகே, மேலே போனது மட்டும் மேலேயும் போகலை, அப்படி மேலே போய்ட்டு திருப்பியும் கீழே இறங்கிடும். அதனால தான் உங்களை பொசிஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா பொசிஷனல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் வேல்யூ என்ன செஞ்சிடும், ஃபாஸ்ட்டாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாருங்கள் நிறைய கேண்டில் பார்த்தீங்கன்னா விக் விக்காக தான் இருக்குது. மார்க்கெட் மூமெண்ட்டம் மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடு மூமெண்ட்டம் இருக்குது. அதனால் அப்போ ப்ரீமியம் டைம் ஆக ஆக டைம் வேல்யூ ஆக ஆக உங்களுக்கு என்ன செய்யும், ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, சரி, ரைட், பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்ஷன் மோடில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டைம் வேஸ்ட் கரெக்ஷனாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன செய்யும், இங்கேருந்து மேலே போகும், திருப்பி கீழே இறங்கும், திருப்பி மேலே போகும், திருப்பி கீழே இறங்கும், திருப்பி மேலே போகும், கீழே இறங்கும், இப்படியே தான் மூமெண்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஒன்ஸ் இது ரெண்டு சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் என்ன செய்யும், திருப்பி மூமெண்டம் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் இப்போ என்ன செஞ்சிட்ருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்குது, திருப்பி அங்கேருந்து கீழே வந்திருக்குது, திருப்பி இங்கேருந்து மேலே போயிருக்குது, அடுத்து என்ன செய்யும், இங்கேருந்து வரும். ஒன்று இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி அடுத்த சப்போர்ட்டுக்கான இந்த லெவல் வரைக்கும் வரணும். அப்போ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும், மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்து இன்னும் ஒரு நாள் க்ளோசிங் மட்டும் கீழே கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இதிலிருந்தே இறங்குமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இறங்குச்சுன்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்கினாலும் கீழேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வீக் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு திருப்பியும் ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓவரால் மந்த்லி கேண்டில் வந்து நமக்கு ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 11,825 கீழே மார்க்கெட் கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் மிகப்பெரிய ஃபால் ஆகி கீழே திருப்பி மார்க்கெட் 11,100 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டம் நெக்ஸ்ட் வீக்குடைய வீக்லி கேண்டில் வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மூமெண்ட்டம் எப்படி இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்தோடைய மூமெண்ட்டம் எப்படி இருக்கலாங்கிறது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக ஈஸியாக நெக்ஸ்ட் கேண்டில் மூமெண்ட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு வேளை திருப்பி எதை பிரேக் பண்ணால் 11,828 ரீச் பண்ணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன செய்யுது, மார்க்கெட் இங்கேருந்து மேலே திருப்பி புக்கிங், திருப்பி மேலே போகுது ப்ராஃபிட் புக்கிங், திருப்பி மேலே போகுது, அங்கேருந்து ஒரே சேலிங், திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு, திருப்பி அங்கேருந்து என்ன செய்யுது, மார்க்கெட் இப்போ இறங்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 11,825 சப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில்
இப்போதைக்கு நாளைக்கு ஒரு வேலை இதில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, 11,888 ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து உங்களுக்கு கீழே இறங்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இடம் இருக்கிறதுனால ரொம்ப தூரத்துக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. உங்களுக்கு மார்க்கெட் ஒரு வேளை கீழே இறங்கினாலும் இதில் க்ளோசிங் கொடுக்கணும், க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் மார்க்கெட் இதுக்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், இது அதுக்கு அடுத்த லெவல் 11,825 ரீச் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இதுக்கு கீழே மார்க்கெட் 1 hour க்ளோசிங் கொடுக்கலனா கண்டிப்பாக மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி தான் போகும். ஓகே, அப்போ மேலே வந்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி சப்போர்ட் எடுத்து கூட மார்க்கெட் என்ன செய்யலாம், சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகலாம். ஓகே, இப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால லைன் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கலான்னு பார்க்கலாம். லைன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் நாளைக்கு மூமெண்ட்டம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை 11,888 கீழே 1 hour க்ளோசிங் கொடுக்கலனா, க்ளோசிங் கொடுக்கலன்னா கண்டிப்பாக 11,934 ரீச் பண்ணிடும். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ஸான இந்த லெவல் எங்கே இருக்குது, ஓகே 11,951. அப்போ நாளைக்கு மூமெண்டம் வந்து 11,888 பிரேக் பண்ணலைன்னா கண்டிப்பாக மேல் நோக்கி மூமெண்டம் இருக்கும். எங்கே எங்கே வரைக்கும் போகலாம், 11,934 11,951 இந்த ரெண்டு ரேஞ்சையும் ரீச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே, அதுக்கப்புறம் மேலே. ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு மூமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு வேளை நமக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் 1 hour க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக 11,828 வரைக்கும் வரும். இதுக்கு கீழே மார்க்கெட் போகாது, போனாலும் ட்ரேட் பண்ணாதீங்க, ஏன்னா சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே வந்துடும். அதனால் இதுக்கு கீழே போனாலும் அதிகமாக ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ மார்க்கெட்டுடைய மூமெண்டம் கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பி படி 11,888 டு 11,934. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ட்ரேடர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 14th to 21st சென்னையில் இந்த கிளாஸஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து 8 days ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது வரைக்கும் முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, திருப்பி திருச்சியில் இந்த மாதம் முடிச்சிருக்கிறோம். இந்த மாதம் இப்போ தான் முடிஞ்சிச்சு, சாட்டர்டே முடிஞ்சு, லாஸ்ட் சாட்டர்டே முடிஞ்சது. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸஸ் வந்து டிசம்பர் மாதம் 14th to 21st சென்னையில் நடக்க போகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள், யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3 days டைரக்ட் கிளாஸஸ்ஸு, 5 days லைவ் கிளாஸஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூராக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க ப்ளஸ் குரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாஸ்டர் ட்ரேடராக டெய்லி ஒரு 10% எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு கிளாஸஸ் தான். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ரைட், போகலாம் இப்போ நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுடைய மூமெண்டம் எப்படி இருக்குதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு புல்லிஷில் தான் மந்த்லி கேண்டில் இருக்குது. வீக்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வீக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன செஞ்சுருக்குது, ஒரு ஸ்மாலாக ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்மாலாக என்ன செஞ்சுருக்குது, சேலிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் அப்போ எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தளவில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு சேனலுடைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதை ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, கிளியர், ரைட். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட்டை என்ன செஞ்சுருக்குது மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31,000. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணி தான் மேலே போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் கீழே போய் இறங்கியிருக்குது. ஓகே, ஸோ அப்போ சேனலை பிரேக் பண்ணிருச்சு, இதுக்கு அடுத்த கீழே திருப்பி சேனலை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் அப்போ இறங்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்கேருந்து இறங்குச்சுன்னா அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு மெயினாக சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது இங்கே வரைக்கும் இறங்கலாம் மார்க்கெட். ஆனால் ஒரே நாள் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வேளை இதில் இதுக்கு கீழே ஒரு நாள் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் திருப்பி 30,533 வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் க்ளோசிங்க்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும்.
மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி சப்போர்ட் எடுத்து கூட இங்கேருந்து அடுத்த லெவலான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி இறங்கியிருக்கு. அதனால் இது வந்து சப்போர்ட் ஏரியா தான். இப்போ 1131 135 சப்போர்ட் ஏரியா. அதனால் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி அங்கேருந்து மேல் நோக்கி போகலாம். ஆனால் ஒருவேளை வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூட்டிங் சரணக்காக இருக்குது, ஒருவேளை இதுக்கு கீழே ஒன் டேயில் க்ளோஸ் கொடுத்துச்சின்னா கண்டிப்பாக திருப்பி இறங்கலாம். அப்போ இந்த லெவல் வந்து என்னென்னு புரிஞ்சுக்கோ, 30,913 கீழே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சின்னா கண்டிப்பாக என்ன செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சேனல் சப்போர்ட் இருக்குது, அதனால் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கியிருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நாளையுடைய க்ளோசிங் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் இறங்குவா இல்லையான்னு சொல்லி. அப்போ மேஜரான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 30,533 மேஜரான சப்போர்ட்டு, இந்த வாரத்துக்கான மேஜர் சப்போர்ட். ஓகே, ரெசிஸ்டன்ஸு 31,441, இதுக்கு மேலேயும் கூட மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கலாம். ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இப்போ கரெக்ஷன்ஸ் இப்போ தான் இதாக இருக்குது, என்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரிய வரல. மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் 3 நாள் க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் உங்களுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்குது. இதுக்கு கீழே போச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 30,913, அதுக்கப்புறம் 30,533. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு, இப்படி தான் மார்க்கெட் மூவ்மெண்டம் இருக்கும். இப்போ நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் மோடில் இருக்குது. ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கீழே இறங்கி அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கூட மார்க்கெட் திருப்பி என்ன செய்யலாம், மேல் நோக்கி போகலாம். அதனால் ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் மார்க்கெட் இறங்காது. அதனால் எனக்கு மார்க்கெட் இனி பொறுத்தளவு இது திருப்பி ஒரு தடவை மேலே டச் பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் முடிஞ்சளவு சேல் பண்ணுறது திங்க் பண்ண வேண்டாம், பை பண்ணுறதுக்கான சான்சஸும் இல்லை. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் நாளைக்குடைய மூவ்மெண்ட்டம் என்ன கரெக்ஷன்ஸ்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.